புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தனியார் கல்லூரிக்கு பேச வந்த லோக் அதாலத் நீதிபதி ராமசாமியின் காரை மறித்து திரும்பி போக்குமாறு கோஷம் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் ஜாகிர் உசேன் தனியார் கல்லூரியில் புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக லோக் அதாலத் நீதிபதி ராமசாமி உரையாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. அதன்படி அவர் இளையான்குடிக்கு காரில் வருகை தந்தார். அப்போது லோக் அதாலத் நீதிபதி ராமசாமியின் காரை சாகுல் ஹமீது என்பவர் கோட்டையூர் பெட்ரோல் பங்க் அருகே மறித்து திரும்பிப்போ என கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து லோக் அதாலத் நீதிபதி ராமசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புதிய கல்வி குறித்து இந்தியா முழுவதும் பேசி வருகின்றோம் என்று கூறிய அவர், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக திடீரென்று தம்முடைய காரை மறித்து சிலர் பேப்பர் ஒன்றை வீசி எறிந்ததாகவும் போலீசார் தம்மை பத்திரமாக மீட்டதாகவும் தெரிவித்தார். நினைக்கிறேன் இந்த காலேஜ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது பெரிய விஷயம் தான்.